சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் கோயில்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சமயபுரம் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். நாற்பத்தெட்டு நாள் பட்டினி விரதம் இருந்து இந்த சமயபுரம் தேர் நடத்துகிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருந்து காலைல வந்தோம் நாங்கள். ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்லா தரிசனம் கிடைச்சி நல்லா சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 20-25 வருஷம் நடந்தே வந்துகிட்ருக்கோம். ஊரில் இருந்து எல்லா குடும்பத்தோடு நடந்து வந்துகிட்ருக்கோம். வந்து சாமி பார்த்துட்டு சாயந்தரமாக அப்படியே ஊருக்கு போவோம். அது ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தேரோட்ட விழாவை காண வந்த பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தலைமையில் 1300 போலீசார் பணியில் ஈடுபட்டனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நாளை அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் 20ஆம் தேதி அம்மன் முத்துப்பல்லக்கிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.